அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பனிரெண்டாம் வகுப்பு தாவரியல் மற்றும் உயிரி தாவரியலில் பாடம் ஒன்று தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கு மற்றும் பாலின பெருக்கத்தை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இதற்கு முந்தைய வீடியோவில் பாலிலா இனப்பெருக்கம்னா என்ன பாலின பெருக்கம்னா என்ன அதற்கடுத்து மகர்ந்த சேர்க்கைன்னா என்ன அதில் தன்மகர்ந்த சேர்க்கைனா என்ன அயல் மகர்ந்த சேர்க்கைன்னா என்ன இது எல்லாமே பார்த்தோம் அதுக்கடுத்து மகர்ந்த சேர்க்கை முகர்கள்னா என்ன அதில் வந்து உயிரற்ற காரணி மூலயமா நடக்கிற ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ்னால் என்ன அதுக்கடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதுக்கு முந்தைய வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துருங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக இருக்கும் இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா விலங்கு மகர்ந்த சேர்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க விலங்கு மூலிமா நடந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் விலங்கு மகர்ந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து ஜூ ஃபில்லி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மார்க் கொஸ்டின் சரிங்களா விலங்கு மூலிமா மகர்ந்த சேர்க்கை நடந்துச்சுன்னா அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா அது ஜூஃபில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மலர்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மக விலங்கு மூலம் மகர்ந்து செரிக்கை நடைபெறும் மலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜூஃபில்லஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜூஃபில்லஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது விலங்கு மூலிமா நடைபெற அந்த ஃப்ளவர்லாம் நம்ம சொல்லுவோம் அதுக்கடுத்து விலங்கு மூலிமா நடைபெறுறதுக்கு எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருப்பாங்க அதாவது பறவை வவால் நத்தை பூச்சி இது மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் விலங்கு மூலிமா நடைபெற மகிழ்ந்துச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கான மலர்கள் வந்து சிறப்பான தகவமைப்புகள்லாம் பெற்று இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து பெரிய விலங்கிலமான பிரைமேட் லெமோஸ் லெமோஸ் அப்படின்னா குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய விலங்குகள் அதுக்கடுத்து மரப்போந்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதுக்கடுத்து ஊர்வனான பள்ளி ஜெக்கோ பள்ளி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனான் இது மூலியமாலாம் என்ன நடக்கும் அப்படின்னா மகர்ந்தரிக்கை நடக்கும் என்னது மூரகில் செயல்படக்கூடியது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் மூலம் நடைபெற அந்த மகர்ந்தச்சேரிக்கையை பற்றி நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பறவை மூலமாக நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்னித்தோ ஃபில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் இது எல்லாமே ஒரு மதிப்பெண்ல கேட்பாங்க பறவை மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆர்னித்தோ ஃபில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஆர்னித்தோ ஃபில்லஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரித்ரேனா பேம்பேக்ஸ் சைஜியம் பிக்னோனியா ஸ்டெர்லிசியா அதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க பேம்பேக்ஸ் அப்படின்னா காட்டன் ட்ரீ அது வந்து அது நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து சைஜியம் அப்படின்னா நாவல் மரம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் எதில் மூலி நடக்கும் அப்படின்னா பறவை மூலியமாக மகர்ந்த எச்சரிக்கை நடக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இதில் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும் இதெல்லாம் இது மூலியமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹம்மிம்பர்டு ஓசனிட்டு அப்படின்னு சொல்லுவோம் அது அதுக்கடுத்து சன் பூஞ்சிட்டு தேனூனி ஹனி ஹீட்டர்ஸ் இது மூலயமாலாம் இந்த மகரந்த சேர்க்கை வந்து நான் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கடுத்து இந்த மகரந்த சேர்க்கை பறவை மூலயமா நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக மலர்களில் ஒரு சிறப்பு பொண்களெலாம் இருக்கும் இது த்ரீ மார்க்ஸ் இல்லைனா ஃபைவ் மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க ஒன் மார்க்ஸ் எல்லாம் இந்த நீட்டு தேர்வு பொருள்லாம் இதை வச்சு முக்கியமாக ஒன் மார்க்ஸ் எல்லாம் இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நீட் தேர்வுக்கு இந்த மாதிரிக்கு தயாரானீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி படிச்சிங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மலர்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய அளவுடைய இதாக இருக்கும் சரிங்களா அப்படின்னா தான் அந்த பறவைக்கெல்லாம் விசிஃபுல்லாக நல்லா தெரியும் அதனால் மலர்கள் பொதுவாக பெரிய அளவில் இருக்கும் அந்த மலரோட வடிவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப குழல் கோப்பை அல்லது தாழி வடிவத்தில் என்னது காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரிய சைஸில் கோப்பை கப் ஷேப்டு இந்த மாதிரிலாம் என்னது இருக்கும் அதுக்கடுத்து அந்த மலர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து பல்வேறு வண்ணங்களில் காணப்படும் ஏன் சார் பல்வேறு வண்ணங்களில் இருக்குது அப்படின்னா அப்படின்னா தான் அது வந்து தூரத்தில் இருந்து பார்த்தாலும் ஓ இங்கே வந்து ஃப்ளவர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேர்டு பறவை வந்து அங்கே போகும் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணாது விசிபிளாக தெரியாது அதனால் அது என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா சிவப்பு ஆரஞ்சு இளஞ்சோப்பு நீளம் இந்த மாதிரி மஞ்சள் போன்ற பல்வேறு எண்ணங்களில் இருக்கிறதுனால அது எளிதில் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்களில் என்ன இருக்காது அப்படின்னா மனமற்றவை இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஒரு சில டைம் வந்துனா இது வாசனை இருக்குமா இருக்காது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ பறவை மூலியமாக நடைபெறும் மலர்களில் எந்த ஒரு மனமும் என்ன பண்ணாது இருக்காது அதுக்கடுத்து இதில் அதிக அளவில் என்ன இருக்கும் அப்படின்னா பூந்தேன் இதெல்லாம் என்ன பண்ணோம் செக்ரிட் பண்ணோம் அதனால் அந்த வர்ற அந்த பேர்டுக்கெல்லாம் பறவைக்கெல்லாம் உணவுப் பொருளாக இது என்ன பண்ணுது வெறும் வெகுமதி அது இப்போ சாப்பிட்டுக்கு சாப்பிட பயன்படுத்திக்கும் அது வந்து என்னது அது வெகுமதின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து மலரின் பாகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தடித்து காணப்படும் சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அப்படின்னா தான் அது மேலே போய் உட்காந்தாலும் அது சீக்கிரம் வந்து அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மொத்தமாக தான் அது இருக்கும் சரிங்களா பறவை கொஞ்சம் ஹார்டாக இது இருக்கிறதுனால அது மேலே உட்காந்தாலும் அந்த தோல் வந்து தடித்து இருந்தால் தான் எளிதில் வந்துனது அது பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கடுத்து தோல் போன்ற என்னவாக இருக்கும் அப்படின்னா உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு மார்க் கொஸ்டின் இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அதுக்கடுத்து மலர்களின் நாடி வரும் விருந்தாளிகளை தாக்குதலை எதிர்கொள்ள அப்படின்னா தான் அது எவ்வளோ ஃபோர்ஸாக உட்காருந்தாலும் அது வந்து என்னது டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து மலரோட பண்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதை வச்சு தான் அந்த மார்க்ஸ் இதெல்லாமே கேட்பாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா மலர்கள் வந்து பெரிய சைஸில் இருக்கும் குழல் கோப்பை அல்லது தாழி வடிவத்தில் இருக்கும் பல்வேறு நிறங்களில் காணப்படும் வாசனை இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எந்த ஒரு மனமும் இருக்காது அதுக்கடுத்து பூந்தேன்லாம் இருக்கும் தோல் வந்து பார்த்திங்கன்னா தடித்து இருக்கும் இந்த நாலு பாயிண்ட் தான் அதில் முக்கியமானது அதை வந்து என்னது நோட் பண்ணி வச்சிங்க இதை வச்சு மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வவால் மூலிமா நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுவும் ஒரு விலங்கு மூலிமா நடைபெறக்கூடியது அது வந்து சிராப்டர் ஆஃப் லீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வவ்வால்கள் வந்து என்ன அப்படின்னா ஒரு இரவு வாழ் உயிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது ஏன் இரவு உயிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இது பகலில் என்ன பண்ணோம் அப்படின்னா தூங்கிடும் நைட்டில் தான் என்ன பண்ணும் முழிச்சிருக்கும் இரவையில் விழுத்துருக்கிறதுனால அது இரவு வாழ் உயிரி நாக்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லும் சரிங்களா இது பகலில் ஃபுல்லாக என்ன பண்ணிடும் தூங்கிடும் இது மூலிமா நடந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிராப்ட்ரோஃபில்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா கை கைஜிலியா ஆப்ரிக்கானா அதுக்கடுத்து அடான்னு சொன்னியா டிஜிட்டட்டா இதெல்லாமே இந்த தாவரங்கள்லாம் எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து இந்த வவ்வால் மூலிமா நடைபெறுகிற அந்த மலர்கள்லாம் வந்து பொதுவாக எந்த டைமில் மலரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அல்லது மாலை பொழுதில் சரிங்களா அந்தி நேரங்களில் என்ன பண்ணும் மலரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா தான் அது நைட்டில் விழிச்சிருக்கிறதுனால அது அந்த மாதிரி டைமில் தான் அதோட மலர்கள்லாம் என்ன பண்ணும் பூக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வவ்வால் மகரந்த சேர்க்கை தாவரங்கள் மலர்கள் பொதுவாக தனித்தோ அல்லது கொத்தாகவோ இலகி மற்றும் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் விலகி காணப்படும் சரிங்களா அந்த மரத்தை விட்டு தனியாக விலகி இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ்லாம் என்ன பண்ணும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க இதில் இருக்கிற மஞ்சிரி வந்து நீண்ட மஞ்சிரி தண்டு வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மலர்கள் வந்து அதிக அளவிலான பூந்தனை என்ன பண்ணோம் உற்பத்தி செய் அதில் பியூர் சயின்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க அடன்சோனியா சோனியா ஜிடிடேட்டா சரிங்களா இதில் வந்து பயோபாட்னி பயாலஜி இதில் இருக்காது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஒரு ஒரு பேராக கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இந்த தாவரத்தில் மகரந்தாலும் சூளகம் முடியும் மலர் உரைகளை தாண்டி நீட்டிக்கிட்டு இருக்கும் சரிங்களா அந்த புள்ளி இதெல்லாம் தாண்டி அந்த சூழகம் முடியும் இதெல்லாம் வந்து வெளியே நீட்டிகிட்ருக்கோம் மகரந்தத்தாள்கள் கொண்ட மலர்கள் வவ்வாலை வவ்வாலோட மார்போடு ஒட்டிக்கும் மார்போடு ஒட்டிட்டு பிறகு அது வேறோடு பிளான்ட்டில் போகிறப்ப அங்கே என்ன பண்ணுவாங்க மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இறுக்கமாக பற்றி கொண்டு மலரிலிருந்து வந்து எடுக்கும் இது செயல் காரணமாக வவ்வாலின் மார்பில் ஒட்டி கொண்டுள்ள எண்ணற்ற மகரந்தூல்கள் பூந்தியணை இருக்காக மற்றொரு மலரில் போய் பா பார்க்குறப்ப சின்னங்களா வேற ஒரு ஃப்ளவரில் போய் உட்கிறப்ப அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மகர்ந்த சேர்க்கை நடக்கும் இப்படி தான் என்ன நடக்கும் அப்படின்னா சோனியா டிஜிட்டேட்டாவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மகர்ந்த சேர்க்கை நடக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளான்ட் சரிங்களா பெரிய மரவகித்தை சார்ந்தது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நத்தை மூலிமா மகர எச்சரிக்கை நடக்கிறது கொடுத்துருப்பாங்க நத்தை மூலிமா நடந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெலாக்கோ ஃபில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நான் இலை அட்டை அல்லது நத்தை சரிங்களா இது மூலிமா நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெலாக்கா ஃபில்லி அப்படின்னு சொல்லுவோம் இது எந்த வகை தாவரத்தில் அதிகமாக நடக்கும் அப்படின்னா நம்ம இந்த சேப்ப கிழங்கு இந்த மாதிரிலாம் சொல்கிற இல்லைங்களா ஏரேசி குடும்பத்தை சார்ந்தது சரிங்களா சேப்பக்கிழங்கு கிழங்கை நம்மலாம் அதை சாப்பிட்ருப்போம் அந்த வகை தாவரத்தில் ஏன்னா தரை ஒட்டிலே இருக்கும் அதனால் அந்த வகை தாவரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக வந்தேன்னா அது சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏரியசி குடும்பத்தில் அதிகமாக என்ன பண்ணுது இந்த சேர்க்கை நடக்குது அதுக்கடுத்து நீர் நத்தை அது லெம்னா அப்படிங்கிற பிளான்ட்டில் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்க்கை என்ன பண்ணும் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா இதுதான் வந்து என்ன அது அந்த இதில் இருக்கக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பூச்சி மூலிமா எப்படி மகர்ந்த சேர்க்கை நடக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்